பார்வையை மேம்படுத்தல் வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல் விஷன் கேர். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். இவ்வாறு ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை என்று நேற்றைய நாள் சொல்லக்கூடிய இரண்டு பேர் இருந்தார்கள். ஒருவர் பேரிலேயே ராஜாவை வைத்திருக்கின்ற நடராஜன். அவருக்கு எங்கே இருந்துதான் இப்படி அதிர்ஷ்டம் அடிக்கிறதோ? இந்த சில நேரங்களில் பல பேர் கேட்பார்கள், உங்களது ஸ்கிரிப்டை எல்லாம் யார் எழுதுகின்றார் என்று. மிக முக்கியமாக அப்போதைய இங்கிலாந்து அணியின் சகோதர வீரர் இயான் பொத்தமை பார்த்து முன்னாள் இங்கிலாந்து அணியின் தலைவர் கேட்டிருந்தாராம், உன்னது ஸ்கிரிப்டை யார் எழுதுகிறார்கள் என்று. நடராஜனுக்கு அவ்வாறுதான். பாருங்கள், ஒரு நெட்பால் போலராக அழைத்துச் செல்லப்பட்டவர், பயிற்சி பந்து வீச்சாளராக அழைத்துச் செல்லப்பட்டவர். முதலில் 2020 போட்டிகளில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது, அதில் மிகச்சிறப்பாக கலக்கி. அதுக்கு பிறகு யாரும் எதிர்பாராத வகையில் இந்திய அணியில் நிகழ்ந்த உபாதை சிக்கல்கள் காரணமாக இவர் இந்திய தேசிய அணிக்குள் ஒரு நாள் அணிக்குள் உள்வாங்கப்பட்டார். அங்கே மிக சிறப்பாக செய்திருந்தார். எனவே டெஸ்ட் போட்டிகளிலும் இவரை வைத்திருந்தார்கள் பயிற்சி பந்து வீச்சாளராக. இப்பொழுது பும்ராவுக்கு நேற்றைய தினம் ஏற்பட்ட அடிவயிற்று உபாதை அவரை பிரிஸ்பேன் டெஸ்ட் போட்டியிலிருந்து உறுதியாக கடற்றிவிட இப்பொழுது அந்த வாய்ப்பையும் தரதாக்கி இருக்கிறார் நடராஜன் என்று அறிகிறோம். எனவே நடராஜன் இறுதியாக இடம்பெறப் போகின்ற பிரிஸ்பேன் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவார் என்று சொல்லி கருதப்படுகிறது. எனவே நடராஜனுக்கு பாருங்கள், ஒரு பயிற்சி பந்து வீச்சாளராக சின்னப்பம்பட்டியிலிருந்து சன்ரைஸ் ஹைதராபாத் மூலமாக தன்னுடைய யோக்கர் மூலமாக அறியப்பட்டவர், இப்பொழுது ஒரு சகலதுறை பந்து வீச்சாளராக சகல ஃபார்மாட்டின் பந்து வீச்சாளராக அழைத்துச் செல்லப்படுகிறார். டெஸ்ட் போட்டிகளிலும் அவரது அறிமுகம் கிட்ட போகிறது போல தெரிகிறது. ஒன்று இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் இந்திய அணிக்கு மிகப்பெரிய இழப்பு தான். குறிப்பாக பும்ரா இல்லாமல் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை அதுவும் கெப்பா மைதானத்தில் சந்திக்கப் போவது மிகப்பெரிய சிக்கல் தான். ஆனாலும் நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான விடயம் தான். இன்னொருவர் இந்திய ரசிகர்கள் நேற்றைய தினம் அநேகமானோர் பொதுவில் வந்து மன்னிப்பு கோரியிருந்த ஸ்டீவ் ஸ்மித், ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் தலைவர். இவர் நடந்து கொண்ட விதம் தவறானது. குறிப்பாக ரிஷப் பாண்ட் ஆடிய போது அவர் பெற்றுக்கொண்ட கால் தடங்கள், தனது லெக் கார்ட்ஸ் என்று சொல்வார்களே, பொதுவாக துடுப்பாட்ட ஆடும்போது ஒவ்வொரு துடுப்பாட்ட வீரரும் தங்களுக்கான கார்ட்ஸை நடுவர்கள் மூலமாக செய்து கொள்வார்கள். அப்படியாக இருந்த அந்த கார்ட்ஸை ஸ்மித் வேண்டும் என்று ஷடோ பேட்டிங் செய்வது போல, அதாவது பொதுவாக நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கும் போது செய்வோம், பல பேர் இப்போதும் செய்வார்கள், காற்றிலே துடுப்பாடுவது, காற்றிலே பந்து வீசுவது. அதுபோல ஸ்டீவ் ஸ்மித் ஆடுகளத்தில் இருக்கும் போதும் சரி, மைதானத்தில் இருக்கும் போதும் சரி, தனது அறையில் இருக்கும் போதும் சரி, ஷடோ பேட்டிங் செய்து கொண்டிருப்பார். கையிலே துடுப்பு இருப்பது போல, ஏதோ ஒரு பந்து இருப்பது போல செய்து கொண்டிருப்பார். அவர் மைதானத்தில் செய்வதும் வழக்கம், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் ஆடுகளத்தில் செய்யும் போது வேண்டும் என்று ரிஷப் பாண்ட் மிகச் சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த போது அவர் வைத்துக் கொண்ட நடுவரிடம் கேட்டு வைத்துக் கொண்ட கால் தடங்கள், இந்த கார்ட்ஸை அவர் அழித்திருந்தார் என்பதுதான் ரசிகர்களின் குற்றச்சாட்டாக, குறிப்பாக இந்திய ரசிகர்களின் குற்றச்சாட்டாக இருந்தது என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் நேற்று முன்தினம் சொல்லியிருந்தேன். இதை அவர்கள் காணொலியாக, ஒரு குறுகிய காணொலியாக சில புகைப்படங்களாக பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் நேற்றைய நாளில் முழுமையான காணொலி வழியானது. அதிலே ஸ்டீவ் ஸ்மித் அவ்வாறு குற்றம் இழைத்தவர்களே, பல ரசிகர்களும் அவரை திட்டு தீர்த்தது போல சீட்டாக, அவர் அழாப்பாக, முறைகேடாக அவர் நடந்து கொள்ளவில்லை என்பது வெளியாகி இருக்கின்றது. அந்த முழுமையான காணொலியில் காட்டப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ரிஷப் பாண்ட் மற்றும் அவருடன் இணைந்து புஜாரா துடுப்படுத்த ஆடி கொடுத்த போது இடைநடுவே ஒரு பான இடைவேளை விடப்படுகிறது. அந்த வேளையில் வந்து மைதான பராமரிப்பாளர்கள், பொதுவாக அவ்வாறு நடப்பது வழக்கம், நடுவர்கள் அழைத்து வந்து மைதானத்தில் இருந்த தூசு துகள்களை எல்லாம் கூட்டி தள்ளி மீண்டும் ஒரு தடவை பேட்டிங் கிரீஸ் மற்றும் ஒயிட் கிரீஸ் ஆகியவற்றை சரியான முறையில் பூசி, வெள்ளை பெயிண்டினால் பூசி அதை மீண்டும் ஒரு தடவை உருவாக்கிவிட்டு செல்லுமாறு கேட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த ஸ்டம்ப் விஷன் கேமராவிலே பதிவாகி இருக்கிறது. எனவே மைதான பராமரிப்பாளர்கள் வந்து அதையெல்லாம் செய்து முடித்து விட்டு போக கார்ட்ஸ் எல்லாம் முற்றுமுழுதாக அழிக்கப்படுகின்றது, கூட்டி துப்புரவாக்கப்படுகின்றது. அதுக்கு பிறகுதான் ஸ்மித் அந்த இடத்திலே வந்து தன்னுடைய வழமையான ஷடோ பேட்டிங் பாணியிலான வேலையை செய்கிறார். அவர் கார்ட்ஸையும் அங்கே எடுத்துக்கொள்கிறார். ஆனால் அவர் அணிந்திருந்தது ஸ்பைக்ஸ் அல்ல என்பதும் உறுதியாகி இருக்கிறது. சாதாரணமான கடத்தடப்பாளர்கள் அணிகின்ற சாதாரணமான சப்பாத்துகள், பந்து வீச்சாளர்கள் அணிவது போல மிக முக்கியமான பந்து வீச்சாளர்கள் பந்தை பதிக்கின்ற இடத்தில் கால் படக்கூடாது என்று பந்து வீச்சாளர்கள் சொல்லப்படுவது, அவர்கள் அணிந்திருப்பது ஆணியிலான ஸ்பைக்ஸ். அந்த ஸ்பைக்ஸ் இல்லாமல் சாதாரணமான சப்பாத்துகளை தான் அவர் அணிந்திருக்கிறார், கடத்தடப்பாளர்கள் அணியின் சப்பாத்து. எனவே அவர் எந்த விதத்திலும் ரிஷப் பாண்டின் பேட்டிங் கார்ட்ஸை அவர் சேதப்படுத்தவில்லை என்ற விடயம் வழியாகி இருக்கிறது. அதுபோல ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், சேதப்படுத்தினால் கூட அது குற்றமாக கருதப்படாது, ஐசிசியினாலோ வேறு யாராலோ தண்டிக்கப்பட முடியாது. என்ன, கிரிக்கெட் கனவான் தன்மைக்கு இழுக்கான விடயமாக தான் இருக்கும். ஆனால் அதை கூட ஸ்மித் செய்யவில்லை என்பதால் ரசிகர்கள் அதுக்கு பிறகு அந்த முழுமையான காணொலியை பார்த்த பிறகு பெருமளவில் அவரிடம் மன்னிப்பு கோரியதை சமூக வலைத்தளங்களில் பார்த்திருந்தோம். எனவே அதையும் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த இடத்திலே ஸ்மித்தின் மீதான மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு இல்லாமல் போயிருக்கிறது என்ற விடயம். ஆனால் டிம் பெயின் நேற்றைய தினம் மன்னிப்பு கோரியிருக்கிறார். தான் நடந்து கொண்ட விதம், நேற்று அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய அழுத்தம் தங்களுக்கு இருந்தது, அந்த அழுத்தம் தனது மனதிலே மனப்பிறழ்வை ஏற்படுத்தி இருந்தது. இதன் காரணமாக தான் நடந்து கொண்ட விதத்தில் அவற்றால் தான் உதிர்த்த வார்த்தைகளில் தப்பு தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சுனில் கவாஸ்கர் போன்ற முன்னாள் இந்திய வீரர்கள் டிம் பெயின் நடந்து கொண்ட விதம் தவறானது, இந்த தொடரோடு அவரது தலைமை பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருப்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். இறுதி டெஸ்ட் போட்டிக்கு நகர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுது நேற்றைய தினம் ஐசிசியின் புதிய
தரப்படுத்தல்கள் வெளியாகி இருந்தன. கேன் வில்லியம்சன் தொடர்ந்து முதலாம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டாலும் மீண்டும் 900 புள்ளி பட்டியலுக்குள் நுழைந்திருக்கின்றார். ஸ்டீவ் ஸ்மித் விராட் கோலியை முந்தி 900 புள்ளிகளோடு இப்பொழுது ஸ்மித் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கின்றார். கடந்த போட்டியில் அவர் பெற்றுக்கொண்ட சதமும் அரைச்சதமும் அவரை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. மூன்றாம் இடத்தில் விராட் கோலி, 4 லபுஷேர், 5 பாபர் அசாம், 6 இடத்தில் இப்பொழுது 2 ஸ்தானங்கள் மேலிருந்து பென் ஸ்டோக்ஸ் வந்திருக்கிறார். காரணம், ரஹானே கீழே விழுந்திருக்கிறார். 7 இடத்திலே புஜாரா இப்பொழுது 8 இடம், ஹென்ரி நிக்கல்ஸ் 3 ஸ்தானங்கள் மேலிருந்து 9 இடத்தில் வர, டேவிட் வார்னர் 3 ஸ்தானங்கள் கீழ் விழுந்து 10 இடத்தில் இருக்கிறார். பந்துவீச்சாளர் பட்டியலில் முதலாம் இடத்தில் மாற்றமே இல்லை. தொடர்ந்து பேட் கமின்ஸின் ராஜாங்கம் 908 புள்ளிகளோடு, இரண்டாம் இடத்தில் ஸ்டுவர்ட் போர்டு, இந்த இரண்டு பேருக்கும் இடையில் 63 புள்ளிகள் வித்தியாசம். நீல் வேக்னர் 3, 4 டீம் சவுதி, 5 ஜோஜ் ஹேசல்வுட், அவர் 3 ஸ்தானங்கள் மேலிருந்து மேலே வந்திருக்கிறார். 6 இடத்திலே ரபாடா, 7 ஆண்டர்சன், 8 மிச்சல் ஸ்டாக், 9 இடத்திலே அஸ்வின், 10 இடத்திலே பும்ரா. அஸ்வின், பும்ரா, மிச்சல் ஸ்டாக் ஆகியோர் கீழே விழுந்திருக்கிறார்கள். இந்த நிலைமை இவ்வாறு இருக்க இலங்கை அணி இப்பொழுது பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது. நேற்றைய தினம் இலங்கை அணியின் முழுமையான வீரர்கள் கூட பயிற்சிகளில் ஈடுபட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மேத்யூஸ் துடுப்படுத்தாடி இருந்தார், வனிதா ஹசாரங்க பந்து வீசி இருந்தார். எனவே உபாதைகள் அத்தனையும் குணமடைந்திருக்கின்றன போல தெரிகிறது. முதல் தர வீரர்களின் தெரிவு உறுதியாக இருக்கின்றது. ஓஷத் பெர்னாண்டோ ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அநேகமாக விளையாடக்கூடும் என்று கருதப்படுகின்ற வேளையில் குசல் ஜெனிபெர்ராவின் துடுப்பாட்டத்தை நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம். ஓஷத் பெர்னாண்டோ உள்ளே வந்தால் குசல் ஜெனிபெர்ரா ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பதவியிலிருந்து கீழே இறக்கப்படுவார் என்று பேச்சுக்கள் இருக்கின்றன. எனவே நாங்கள் அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும். அதுபோல இலங்கை 3 சுழல் பந்து வீச்சாளரோடு விளையாடுவது உறுதியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட வனிதா ஹசாரங்க, லசித் எம்பல்தனியா, டில்ரான் பெர்ரா, இந்த 3 பேரும் சுழல் பந்து வீச்சாளர்களாக இலங்கை சார்பாக களமிறங்கக்கூடும். இதே வேளையில் 2 வேக பந்து வீச்சாளராக இலங்கை விஸ்வ பெர்னாண்டோவையும் சுரங்க லக்மாலையும் ஈடுபடுத்தும். சுரங்க லக்மால் தன்னுடைய பூரண உடத்தகுதியை பெற்றிருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த விடயம் நிச்சயமாக இலங்கை ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் என்பது உறுதியாக இருக்க, மறுபக்கம் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் ஜோ ரூட் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இங்கிலாந்து 2 சுழல் பந்து வீச்சாளரோடு விளையாடும் என்று. அதேவேளையிலே இங்கிலாந்து புதிதாக அறிமுகப்படுத்துகின்ற வீரர் மூலமாக இங்கிலாந்து 3 சுழல் பந்து வீச்சாளரை அடையாளம் காணுமா என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. சுவாரஸ்யமான விடயமாக இது இருக்கும் என்பது உறுதியான விடயம். இன்னொரு பக்கம் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை மைதானங்களில் இப்பொழுது எதிர்பார்த்திருக்கின்ற மிக முக்கியமான விடயமாக காலி ஆடுகளம் சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமான ஆடுகளமாக இருந்தால் அந்த ஆடுகளத்தை பொறுத்தவரையில் இலங்கை நிச்சயமாக துடுப்படுத்தாடக்கூடிய வாய்ப்புடைய நாணய சுழற்சியின் விஷயம் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகின்றது. காரணம், சுழல் பந்து வீச்சாளர்களுக்கான ஆடுகளமாக இருக்கும் நேரத்தில் முதல் நாள் ஆட்டம் மிக முக்கியமானதாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் இடம்பெற்ற முக்கியமான போட்டியொன்று பிக் பாஷ் லீக் போட்டியொன்று இடம்பெற்றிருந்தது. அந்த போட்டியின் முடிவுகளை பார்த்துவிட்டு இனிய விடயங்களுக்கு வரலாம். ஹரிகேன் சனி நேற்றைய நாள் பேர்த் கோச்சர்ஸை சந்தித்தது. ஜேசன் ராயின் அபாரமான துடுப்பாட்டு மூலமாக பேர்த் கோச்சர்ஸ் 9 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் 139 ஓட்டங்கள், 5 விக்கெட்டுகளை இழந்து. டாசி ஷாட் 54 ஓட்டங்களை எடுத்திருந்தார். டிம் டேவிட் 23 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 31 பதிலெடுத்தாடிய பேர்த் கோச்சர்ஸ் சார்பாக ஜேசன் ராய் 52 பந்துகளில் 3-6 ஓட்டங்கள் இட்டு 4 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காமல் 74. லயன் லிவிங்ஸ்டன் 39 பந்துகளில் 54. நேற்றைய நாள் ஜேசன் ராயின் நாளாக அமைந்திருந்தது. இன்னொரு பக்கம் நிரோஷன் டிக்வெல் தன்னுடைய முதலாவது சதத்தை, டெஸ்ட் சதத்தை இந்த தொடரில் எதிர்பார்த்திருப்பதாக நேற்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதேவேளையில் COVID-19 காரணமாக ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச போட்டி மீண்டும் கைவிடப்பட்டது. இப்பொழுது போட்டி தொடர்ந்து இடம்பெறுமா, இல்லாவிட்டால் உபாதை காரணமாக இது நிறுத்தி வைக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து இன்றைய தினம் ஆராய்ந்து முடிவுகள் எடுக்கப்படும் என சொல்லி இங்கே கருதப்படுகின்றது. இங்கிலாந்து அணியின் 2 சுழல் பந்து வீச்சாளர் விடயத்தை பற்றி சொல்லியிருந்தோம். அதுபோல 3 வேக பந்து வீச்சாளர்கள் இங்கே பயன்படுத்தப்படுவார்கள் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த 2 சுழல் பந்து வீச்சாளரோடு தேவைப்பட்டால் ஜோ ரூட் தானும் சுழல் பந்து வீச்சில் ஈடுபடுவேன் என்பதை அறிவித்திருக்கிறார். காரணம், மொயின் அலியின் COVID-19 தனிமைப்படுத்தல் காரணமாக டாம் பெஸ் மற்றும் ஜாக் லீச் ஆகியோர் தான் இந்த சுழல் பந்து வீச்சாளர்களாக விளையாடப் போவதாக இப்போதைக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இங்கிலாந்து அணி ஏனைய விடயங்களை இப்பொழுது அறிவிக்கவில்லை. அதுபோல லயம் டாவ்சன் உபாதை காரணமாக அவர் அணியிலே சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. இப்பொழுது கிறிஸ் வோக்ஸும் அணியிலே சேர்த்துக் கொள்ளப்பட முடியாத நிலையில் இப்பொழுது அவராலும் விளையாட முடியாது என்று சொல்லி கருதப்படுகின்றது. பிரோட் ஆண்டர்சன் இந்த 2 பேரில் ஒருவரும், ஒலி ஸ்டோன், மார்க் வுட் இவர்களோடு சகோதர வீரராக சாம் கரான் ஆகியோர் விளையாடுவார்கள். நேற்றைய நாளில் அவர்கள் அதிகமாக பந்து வீசிக் கொண்டிருந்ததை காலி மைதானத்தில் பல பேரும் அவதானித்திருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இப்பொழுது IPL-க்கான வீரர்களின் தெரிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். 20 தேதிக்கு முதல் தங்களது குழாம் விவரங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். யாரை தக்க வைத்துக் கொள்கிறார்கள், யாரை நீக்கப் போகின்றார்கள். நேற்றைய தினம் ஸ்டீவன் ஸ்மித்தை ராஜஸ்தான் ராயல்ஸ் கழற்றி விடுவதை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதை பற்றி சொல்லியிருந்தோம். இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் இந்தியாவின் இதுவரை காலமும் தேசிய அணியில் இடம்பெறாமல் இப்பொழுது IPL அணிகளில் இடம்பெற்று தங்களை வெளிப்படுத்த காத்திருக்கின்ற வீரர்கள் நேற்றைய நாளில் அத்தனை பேரும் கலக்கி இருந்தார்கள் என்பது சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருந்தது. தினேஷ் கார்த்திக் நேற்றைய நாளில் இது சையத் முஷ்டாக் அலி டூர்னமெண்ட் என்று சொல்லி 20 T20 போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன பிராந்திய அணிகளுக்கு இடையில். தமிழ்நாடு சார்பாக நேற்றைய நாளில் கலக்கிய தினேஷ் கார்த்திக் 17 பந்துகளில் 46 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். இப்படியே பல்வேறு IPL வீரர்களும் நேற்றைய நாளில் கலக்கி இருந்தார்கள். சுரேஷ் ரெய்னா கொஞ்சம் தடுமாறி இருந்தார். 50 பந்துகளில் அவர் 56 ஓட்டங்களை எடுத்திருந்தார். நீண்ட காலத்துக்கு பிறகு விளையாடிய ஸ்ரீசாந்த் இப்பொழுது தடை நீங்கி இருக்கிறது இல்லையா. நேற்றைய நாளில் தன்னுடைய முதலாவது விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். சிவம் டூபே 42 பந்துகளில் 5 சிக்ஸர்களோடு 63 ஓட்டங்களை
விக்கெட்டுகளை தமது அணிக்காக விளாசி தள்ளியிருந்தார். மும்பை அணிக்காக இன்னொரு பக்கம் நிதிஷ் ராணா நேற்றைய நாளில் 5 சிக்ஸர்கள் 7 நான்கு ஓட்டங்களோடு 37 பந்துகளில் 74 ஓட்டங்களில் டெல்லி அணிக்காக விளாசி தள்ளியிருந்தார். மிகச்சிறப்பாக கலக்கலாக ஆடியிருந்தார். பியூஷ் சாவ்லா அண்மை காலமாக ஓய்வை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் ஒரு வீரர், 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். 12 ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்து தன்னுடைய 4 ஓவர்களில். எனவே கலக்கல் வீரர்கள் இது தவிர கேதார் யாதவ் நேற்றைய நாளில் மிகச்சிறப்பாக செய்திருந்தார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. தீபக் சஹார் நேற்றைய நாளில் 10 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், கேதார் ஜாதவ் 5 சிக்ஸர்கள் 5 நான்கு ஓட்டங்களோடு 45 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 84 ஓட்டங்களை தமது அணிக்காக அடித்து தள்ளியிருந்தார். சென்னை ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு வீரர். எனவே இவர்கள் அத்தனை பேரும் தாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தத்தம் அணிகளுக்கு அறிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களில் யார் யார் தெரிவு செய்யப்பட போகிறார்கள் என்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். கால்பந்த போட்டிகளில் இருந்து அதிகாலை வேளையில் முடிவடைந்த சில போட்டிகளை பார்க்கலாம். நியூ காசில் யுனைடெட் மற்றும் ஷெஃபீல்ட் யுனைடெட் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஷெஃபீல்ட் அணி 1-0 என்று வெற்றியை பெற்றது. மான்செஸ்டர் யுனைடெட் பேர்ன்லி அணி 1-0 என்று வீழ்த்தியது. எவர்டன் அணி 2-1 வூல்வர்ஹாம்ப்டன் அணியை வீழ்த்தி இருக்கின்றது. இவை நேற்றைய நாளில் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் போட்டிகளின் முடிவுகள். அதே வேளையில் ஆஸ்திரேலிய பகிரங்க டென்னிஸ் சுற்றுப் போட்டிகளுக்காக வீர வீராங்கனைகள் தனிமைப்படுத்தல் இப்பொழுது ஆரம்பித்திருக்கும். அதே வேளையில் ஆடவர் மற்றும் மகளிருக்கான தகுதிகான் முதல் சுற்று தெரிவு போட்டிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. இறுதி விவரங்கள் 20 மணிக்கு வெற்றி நடைபோடு விளையாட்டுச் செய்திகள். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டுச் செய்திகள்.